ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பெண்காதவால் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பதாக மத்திய மாகாண ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இன்று கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, පෞගේ අවුරුදු 18 තුල ජනාධිපතිවරණයේ සමයක සජාතික පක්ෂය හැමදාම මුහුණ දුන්න අර්බුදයට නැවත වරක් ඇවිල්ලා තියෙනවා. ජනාධිපති තීරදර්කල් වරම්පොදු கடந்த 18 වරඩංගලாக ஐக்கிய தேசிய கட்சி முகம் கொடுத்து வந்த சிக்கல்களுக்கு மீண்டும் முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. மேலும் தங்களது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை மறைப்பதற்கான நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வருகின்றது. அது மாத்திரமின்றி தேர்தலுக்கு பயந்தே ஜனாதிபதி தேர்தல் முறைமையை ஒழிப்பது குறித்து தற்போது பேசுகின்றது. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை தனது இயலாமையை மறைத்துக் கொள்ள பல்வேறு சூழ்ச்சிகரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. கடந்த 2014 நவம்பர் மாதத்தில் பின்கதவில் வந்தமையைப் போன்றே தற்போதும் வருவதற்கு பிரதமர் ரணில் முயல்கின்றார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.